சன்னதியில என் கழுத்துல விழுந்த இந்த தாலைய இப்ப நான் கழட்டிடுறேன். பாரதி, பார்த்து வரலாம்ல பெரியயா? ஒரு தெளிவு பிறந்துருச்சு. சரி, நீ எது கோயிலுக்கு வந்த? அது அது வந்து என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்க வந்த பெரியயா. நீ மனப்பூர்வமா தான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னியா? ஏன் பெரியயா இப்படி கேக்குறீங்க? மாப்பிள்ளையோட முகத்தையே நீ இன்னும் பார்க்கல, அதுக்குள்ள சம்மதம் சொல்லிட்டியே, அதான் கேட்டேன். நீ மனப்பூர்வமா தான் சம்மதிச்சியா இல்ல அம்மா சொன்னதுக்காக சம்மதிச்சியா? மனப்பூர்வமா தான் சம்மதிச்சேன் பெரியயா. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்குமா நடக்காதான்னு பட்டம் போட்டு பார்க்கலாமா? அம்மா தான் சொல்லிட்டாங்கல்ல பெரியயா, எல்லாம் நல்லா தான் நடக்கும். என் திருப்திக்காக ஒரு வாட்டி வட்டம் போட்டு பார்க்கலாமே, வா. என்ன யோசிக்கிற? என்னோட விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டியா? சரி வாங்க பெரியயா. நீ சம்மதம் சொன்ன கல்யாணத்துல அம்மனுக்கு சம்மதம் இல்ல பார்வதி, அதான் வட்டம் சேரல. அம்மனுக்கு விரதம் இருந்து விளக்கு போட்டா எல்லாம் சரியாயிடும் பெரியயா. அம்மா வார்த்தை, அம்மா வாக்குதான் எனக்கு முக்கியம். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். உன் கல்யாண விஷயத்துல அம்மாவோட விருப்பம் நிறைவேறுதா இல்ல இந்த அம்மனோட விருப்பம் நிறைவேறுதான்னு பார்க்கலாம் பார்வதி. அம்மாவோட விருப்பத்தை
இந்த அம்மா நிச்சயமா நிறைவேற்றுவா பெரியையா. நீ சொல்றது நடக்குமா இல்ல நான் சொல்றது நடக்குமான்னு பாப்போம். இத்தனை நாளா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லாத பார்வதி, இப்ப கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருக்கனா என்னால் நம்பவே முடியல. அதி கோவில்ல வச்சு பார்வதி கிட்ட நீ மனப்பூர்வமா தான் சம்மதம் சொன்னியான்னு கேட்டதுக்கு பார்வதி ஆமான்னு சொன்னப்போ என்னால தாங்கிக்கவே முடியல. ஷாம், பார்வதியோட கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு பட்டம் போட்டு பார்த்தப்போ பட்டம் சரியா வரல. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நான் நிம்மதியான, ஆனா பார்வதி அம்மனுக்கு விளக்கு போட்டு இந்த கல்யாணத்தை நடக்க வைப்பேன்னு என்கிட்ட சவால் விடுற மாதிரி பேசினது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பார்வதி கிட்ட இப்படி ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பார்வதி மேலையும் தப்பு இல்லாது என்ன சொல்ற ஷாம், உன் மனசுல இருக்க காதல நீ பார்வதிட்ட ஓப்பனா உடச்சு பேசியிருக்கணும். அப்படி பேசாம விட்டதான் இப்ப இந்த நிலைமைக்கு காரணம். எல்லாத்துக்கும் கூட சாட்சியா இருந்துட்டு இப்ப நீ எப்படி பேசின எப்படா? எத்தனையோ முறை எவ்வளவு வழியில ட்ரை பண்ணியும் பார்வதி கிட்ட என்னால முழுசா பேச முடியல. அது உனக்கு நல்லாவே தெரியும். உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணு யாருன்னு பார்வதி கேட்டப்போ தேங்காய் உடைக்கிற மாதிரி டக்குன்னு நீ தான் பார்வதி அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அதை விட்டுட்டு என் கண்ணை பாரு தெரியும் அப்படின்னு சொன்னா எப்படி அது? நீயே உன் காதலை ஓப்பனா சொல்லாதப்போ பார்வதியால எப்படி தான் மனசுல இருக்க காதலை ஓப்பனா சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்ப இதுக்கு என்னதான் முடிவு? அது உன் கையில தான் இருக்கு. என்ன சொல்ற? வனஜா ஆண்டியோட சொந்தக்கார பையன், அதான் பார்வதிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாப்பிள வர்றதுக்குள்ள நீ பார்வதிட்ட உன் காதலை உடச்சு பேசியிரு. அப்பத்தான் பார்வதியும் தன் மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்லும். யோசிக்காத ஆதி, இதுதான் உனக்கு கிடைச்சிருக்க லாஸ்ட் சான்ஸ். இதை விட்டுட்டு மாப்பிள வந்ததுக்கு அப்புறம் நீ போய் பார்வதிட்ட பேசின, மாப்பிள வர்றதுக்கு முன்னாடியே நீங்க சொல்லியிருக்கலாமே. இப்ப வந்து சொல்றீங்களே, என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டா? சொல்லிட்டா என்ன, இந்த பொண்ணுங்களே அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால கடைசி வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணிக்க. தயங்காம பார்வதிட்ட உன் காதலை ஓப்பனா சொல்லிரு. யோசிக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்காத, சீக்கிரம் யோசிச்சு நல்ல முடிவாயிடு. நான் வரேன். பார்வதியோட குரல் மாதிரி இருக்கு. Okay, okay, cool, cool, cool. ஐயோ, ஐயோ. ஹே பார்வதி, சின்ன குழந்தைங்க கூட இந்த மாஸ்க் வச்சு விளையாடுது, இதை பார்த்து நீ இப்படி பயப்படுற? ஆனா பயப்படும் போது இன்னும் அழகா இருக்க. சோ ஸ்வீட்.
ஐயோ கூல் கூல், என்ன மாப்பிள்ள இப்படி அவசரப்பட்டீங்க? டேய் யாரை மாப்பிள்ள இல்ல, யார நீ? ஆதி ஆதி, ஏன் அண்ணன் பையன் உன்னை மாப்பிள்ளனு கூப்பிடாம ப்ரோன்னு கூப்பிடுவானா? ஹாய் ஆண்டி. ஹாய் குரு, எப்படி இருக்க? நல்லா இருக்க ஆண்டி. நைட் தான் ஃபோன் பண்ண, காலையில டான்னு வந்து நிக்கிறேன். அம்மா ஃப்ளைட்ல ஜன்னு வந்த ஆண்டி. ஹாய் உமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன பார்வதி அப்படி பாக்குற? இவன் தான் குரு, என் அண்ணன் பையன். உன்னை கட்டிக்கிறதுக்காக மும்பைல இருந்து வந்திருக்கான். அது ஃபர்ஸ்ட் டைம் பார்வதியை மீட் பண்ண போறோம். கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்குமேன்னு மாஸ்கை போட்டு பயம்படுத்தினேன். அதான் பாரு, பயந்து போய் நிக்கிறா. ஏன்னா இப்படி எல்லாம் பண்ற பாரு, இந்த பொண்ணு எப்படி பயந்து போயிருக்குன்னு. ஹாய் மாப்ளா, நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஓ, என்ன அடிச்சிட்டேன்னு ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி மாப்ளா, அதெல்லாம் அப்பயே மறந்துட்டேன். நீ யாரும் தெரியாம அடிச்சிட்டேன், சாரி மாப்ளா. இட்ஸ் ஓகே, நான் தான் அப்பயே மறந்துட்டேன்னு சொல்றேன்ல. குரு பெரியத்த வராங்க பாரு. பிரியாண்டி, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னக்கா அப்படி பாக்குறீங்க? நம்ம குருக்கா என் அண்ணன் பையன், மும்பைல இருந்து பார்வதியை கட்டிக்கிறதுக்காக வந்திருக்கிற மாப்பிள. நல்லா இருப்பா, எழுந்துரு. தேங்க்ஸ் ஆண்டி. பார்வதி மாதிரி ஒரு அழகான பொண்ணு எனக்கு லைஃப் பார்ட்னரா கிடைக்கிறதுக்கு நீங்க தான் காரணம்னு சின்ன ஆண்டி சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். பார்வதிய நல்ல விதமா பாத்துக்கணும், புரிஞ்சுதா? நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, பூ மாதிரி பாத்துக்குவேண்ணா. மொழம் போட்டு வித்துருவோம். ஹாய் சின்ன மாப்பிள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இதுதான் உங்க ஒய்ஃபா? வணக்கம் சிஸ்டர். ஆண்டி, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு சின்ன கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். வித் யுவர் பர்மிஷன் நான் அதை பார்வதிக்கு போட்டு விடலாமா? நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே, தாராளமா போட்டு விடு. தேங்க்ஸ் ஆண்டி. ஒன் செகண்ட் ஆண்டி. ஏன் மாப்பிள, பார்வதி கண்ணத்தை லேசா தொட்டதுக்கே கோவப்பட்டீங்களே, இப்ப பாருங்க. பார்வதி, பார்வதி. என்ன பார்வதி, நீ பாரு, உனக்காக அவன் எவ்வளவு ஆசையா வளையல் வாங்கிட்டு வந்திருக்கான். கைய நீட்டு போட்டு விடட்டும். பார்வதி, கைய நீட்டு. பார்வதி, பார்வதி, என்ன யோசிக்கிற? கைய நீட்டு. நானே போட்டுக்கிறேன், என் கையில கொடுங்க. என்ன பார்வதி, நீ கட்டிக்க போற பொண்ணுக்காக பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கா, அத அவன் கையாலேயே உன் கையில போட்டு விடணும்னு ஆசைப்படுறான், நீ இப்படி அடம்பிடிக்கிறியே. அக்கா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அக்கா, அப்பதான் பார்வதி கேப்பா. போட்டுக்கோ பார்வதி. கைய கட்டு பார்வதி.
இந்த கை போதும், இந்த வளையல நானே போட்டுக்கிறேன். பார்வதி, என்ன இது? அத ஒரு வளையல் போட்டு விட்டாச்சுல, அந்த வளையலையும் அவனே போட விடு. அண்ணா, நீ போட்டு விடுன. கைய காட்டுமா? கையில் இருக்கும்போதுதான் இந்த வளையலுக்கே அழகு. பார்வதி, இது என்ன பண்றது? டஸ்ட்பின் எங்க? அதை ஏன் கிட்ட கொடுங்க. குரு, இங்க வா. குரு, சொல்லுங்க ஆண்டி. ஆமா, மும்பையில நீ என்ன? ஆக்சுவலா மும்பையில பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கேன் ஆண்டி. பெரியயா, மருந்து கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு மருந்து? கையில இருக்கிற காயத்துக்கு. உள்ளங்கையில இப்படி கண்ணாடி குத்தி இருக்கே, உங்களுக்கு வலிக்கலையா பெரியயா? மனசு உடைஞ்சிருச்சு. அந்த வழியை நான் தாங்கிக்கிட்டேன். இந்த உள்ளங்கை வழி என்ன செய்ய போகுது? காயத்துக்கு மருந்து போட்டுக்கங்க பெரியயா. கையில பட்ட காயத்துக்கு நீ மருந்து போட்டுருவ? என் மனசுல பட்ட காயத்துக்கு யார் மருந்து போடுவா? அதுக்கு காலந்தா சிறந்த மருந்து. கைய காட்டுங்க பெரியயா.
இப்பதான் வலிக்குது பார்வதி.